வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிட் லவ். சதீஷ் சண்முக் தனியா வந்திருக்கேன், பிராங்க் தான் பண்ண போறோம். சண்முக் வந்து அம்மா கூட சீரியல் பாத்துட்டு இருக்காங்க, சோ அந்த கேப்ல இந்த இன்ட்ரோ எடுத்துலாம்னு சொல்லிதான் உட்காந்துருக்கேன். சோ என்ன பிராங்க் அப்படின்னா, ஒரு வெப் சீரிஸ் பண்ண போறோம், அதுல வந்து நான் ஹீரோவா நடிக்கிறேன், என்னோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினா நடிக்க போறாங்க, நீ வந்து வில்லியா நடிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதற விட போறேன். சோ எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் கண்டிப்பா அவங்க தான் ஹஸ்பண்ட் கூட வந்து ஹீரோயினா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. சண்முகம் அந்த ஆசை இருக்கு, நான் அதை பத்திலாம் நிறைய சொல்லியிருக்கேன். நம்ம லவ் ஸ்டோரி இன்கேஸ் நம்ம வெப்சீரிஸ் பண்ணோம் அப்படின்னா நான் ஹீரோ, நீ ஹீரோயினா நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டாப்பிக்கை வந்து இப்போ அப்படியே மாற்றி நீ வந்து வில்லியா நடிக்க போற அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செம்மையாக காண்டாவாங்க. ஸோ அந்த சம்பவத்தை தான் நீங்கள் இன்னைக்கு பிராங்க்ல பார்க்க போறீங்க. இந்த பிராங்க் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரியா, பிரியா, என்ன கத்துறே? நியூஸ் அது வந்து சில பேத்துக்கு சில வந்து ப்ரொனன்சியேஷன் வாயில வராது, அது மாதிரி தான். இல்ல, நான் ஹீரோ, ஹீரோ நான் தான் ஹீரோ பண்றேன். ஆ, ஹீரோயின் இல்ல. நான் இன்னும் சொல்லி முடிக்கல. இரு, முழுசா கேட்டுக்க. நான் ஹீரோ, நீ ஹீரோ, ஆ ஹீரோயின் பக்கத்து வரல. லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி இருக்கணும்.
சொல்ல விடு சரியா சொல்லு சாமி. நான் ஹீரோ, நீ நடிக்கிற கண்டிப்பா நான் நடிக்கிறேன் வெப்சீரீஸ்ல, நீயும் நடிக்கிற நானும் நடிக்கிறேன் கரெக்டா, நம்ம கண்டிப்பா நடிக்கிறோம். நான் ஹீரோ, ஹீரோயின் வந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்களாம், அழகா இருப்பாங்களாம், பார்க்க சூப்பரா அழகா இருப்பாங்களாம், அவங்கள நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. அவங்க முடிவு பண்ணுவாங்க, நான் தானே முடிவு பண்ணணும். நீ அவர் தான் டைரக்டர், அவர் தான் முடிவு பண்ணுவார். டைரக்டா இருந்தாலும் கதை நம்ம கதை தானே. அவர் என்ன சொல்றாருன்னா, ஹீரோயின்னா பாக்குறது கொஞ்சம் முகராசியோட இருக்கணும், பார்க்க லுக்கா இருக்கணும். ஏன் எனக்கு என்ன, என்ன அந்த முகராசி இல்லையாக்கும், நான் என்ன நல்லா இல்லையாக்கும், அவர் எப்படி என்னை ரிஜெக்ட் பண்ணலாம்? இல்லை அதை அவர் அவங்ககிட்ட சொல்லிட்டாரு, கன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டாங்க, அவங்க டேட்டுமே இருக்கு. நீங்கள் எப்படி நான் இருக்கும் போது வேறவங்கள பிடிக்கலாம், அவங்க அழகா இருக்கணும், பார்க்க லுக்கா இருக்கணும், அது இல்லை நிறைய பேத்துக்கு இல்லை. அதனால நம்ம இந்த பொண்ணு இல்லையா, எனக்கு இல்லைன்னு சொன்னாங்களா அவங்க, பண்ணலாம். அவர் தான் டைரக்டர், நான் ஜஸ்ட் நடிக்க தான் போறேன், அவர் தான் டைரக்டர். இதனால அது நம்ம கதை தானே. இப்ப ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ் பண்ணாங்க, இப்ப அவங்களோட கதையை தானே எடுக்க போறாங்க, அப்ப நம்ம ரெண்டு பேரையும் தானே எடுக்கணும். இருந்தாலும் டைரக்டர் முடிவு பண்றது நம்ம கையில எதுவும் கிடையாது. அவர் ஹீரோ, உங்களுக்கு அந்த லுக் இருக்கு, முகராசி இருக்கு, ஆனா அவங்க எனக்கு இல்லைன்னு சொல்லாம சொல்றாரா? இல்ல அவங்க கொஞ்சம் இன்னும் மெச்சூர்டா இல்ல, அவங்க ஃபேஸ் கொஞ்சம் இதா இருக்கு. அவங்களுக்கு நம்ம வேற ஒரு ரோல் நச்சுன்னு கொடுக்கலாம். இதோ இதை விட இந்த ரெண்டு கேரக்டரோட அந்த அவங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம். எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் தான் நடிப்பேன். வேற காமெடி ரோல், இந்த ரோல் அதெல்லாம் என்ன, காமெடி ரோல்லாம் இல்லை, இந்த ஹீரோ ஹீரோயினை விட இம்பாக்டான ரோல் அதுதான். அப்படி இருக்கும் ஹீரோயினா தான் நடிப்பேன், மிச்சதெல்லாம் நான் நடிக்க முடியாது சொல்லிடுறேன் அவங்ககிட்ட. இல்ல இல்ல, நம்ம ஏற்கனவே நடிச்சு வேஸ்ட் இல்ல, நிறைய நிறைய வீடியோஸ் நம்ம நடிச்சிருந்தோம் தெரியுமா, ரெண்டு பேரும் சேர்ந்து. அதெல்லாம் வந்து அவர் பார்த்துட்டு, அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் முடிவே பண்ணியிருக்காரு. இல்ல அவங்க செட் ஆக மாட்டாங்க ப்ரோ, வேணா ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்ற. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறோம்ல, அவர் நிறைய அவருமே இன்வெஸ்ட் பண்றாரு, வேலைகள் பார்க்கணும், அதனால ஒய்ஃப் வச்சுட்டுலாம் ரிஸ்க் எடுக்க. ஒத்துக்கிட்ட அதுக்கு, நான் இல்லாம நடிக்க ஒத்துக்கிடுவியா நீ? இப்படியும் நம்ம நேரில் ஒன்றா நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கோம், லவர்ஸ் எல்லாமே ஓகே. சரி அட்லீஸ்ட் படத்துலயாச்சும் கொஞ்சம் நல்லா அழகான பொண்ணா இருக்கட்டும் அப்படின்னா அவர் சொன்னது சரியுமே. இப்போ என்னன்னா அவர் என்னன்னா, நம்ம கதையில வந்து இப்போ கிஸ் சீன் இருக்கான், ஹக் பண்ற சீன் இருக்கான், ரொம்ப மாதிரி ரொமான்டிக்காக இருக்கும் அப்படின்னாங்க. சரி அதான் நானும் யோசித்தேன், சரி ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும்னா அதை எப்படி நம்ம ஒய்ஃப் கூட பண்ண முடியும், நாலு பேர் முன்னாடி பண்ணா நல்லா இருக்காது இல்ல? என்னென்ன என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. அது வந்து ஒரு கேமரா முன்னாடி போயிட்டு நம்ம அப்படி இருந்தா நல்லா இருக்காது. அது பதிலே வேற போனா இருந்தா எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும், எனக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும்ல, நல்லா இருக்கும்ல. முக்கியமான ஒரு ரோல் இப்போ ஓ ரோல் நான் சொன்னேன், இல்லை நீ பண்ணக்கூடாதுப்பா. நான் ஓ ரோல் அந்த சீரீஸ்ல நடிக்க கூடாது, நானும் நடிக்க மாட்டேன். அது எப்படி, நான் தான் ஆரம்பிச்சது. ஒன்னா படிக்கிறாங்க, பஸ்ல போறாங்க கரெக்டா, ரெண்டு பேரும் பஸ்ல ஒன்னா போறாங்க வராங்க. அப்ப வந்து ஹீரோ வந்து இன்னொரு பொண்ணு வந்து வெறி கொண்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோடனே இவங்களுக்குள்ள சண்டைய இது பண்ணி விடுறது, இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலைகள்லாம் பாப்பாங்கல்ல, அது எல்லாமே இந்த பொண்ணு பார்க்கும். அது வந்து ஒரு ஆக்ரோஷமான வெள்ளி. அந்த பிள்ளை யாரு, யாரு அது, நீ தான் பண்ற. அப்பாவே காமிச்சோம்னா நல்லா இருக்காது, அவங்கள கொஞ்சம் வெறித்தனமா. இந்த திமுரு படத்துல ஒருத்தர் இல்லைன்னு வருவாள்ல, எலே அப்படின்ட்டு வருவாள்ல, எலே இசுக்கு அப்படின்ட்டு வருவா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நீ வந்து துரத்து துரத்து வெறித்தனமா லவ் பண்ற இங்க பாரு. அந்த திமுரு படத்துல அவ, அதுக்கப்புறம் நம்ம வல்லவன் ரீமாஸ் என்ன, இந்த வரிசையில எனக்கு இது நடிக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல. நீயும் நடிக்க கூடாது, அந்த சீரியஸே பண்ண கூடாது. நீதான் அதுக்கு, ரெண்டு பேர் நடிக்கலாம் ஹீரோ ஹீரோயின், நீதான் அந்த ரோலுக்கு கரெக்டா இருப்ப. நீ அப்படியே நாங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஒரு சீனில் நாங்கள் இப்படி கிஸ் அடிப்போம், நீ அந்த அப்படியே நடுவில் அங்கே நிற்ப, நடுவில் உன் மூஞ்சை காட்டுவாங்க கேமரா, அதெல்லாம் ஐயோ வேற லெவலில் இருந்துச்சு. அவர் சொல்லும் போது அந்த சீனே வந்து அப்படி இருந்துச்சு. கண்டிப்பாக உனக்கு அவார்டு கிடைக்க கூட சான்ஸ் இருக்குது, நீ அந்த ரோலை வந்து கரெக்டாக பண்ணுறேன்.
பண்ணா ஹீரோ ஹீரோயினா பண்ணுவோம் அவ்வளவுதான், வேற எதுவுமே நான் பண்ண. அதான் நான் சொல்றேன், ஹீரோயினா பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு முகராசி இருக்கணும். அது வந்து திருப்பி திருப்பி சொல்லி கொடுக்காது, எனக்கு செம்மையா கோவம் வருது. சொல்லிட்டு மாமா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன், இப்படி மாமா அவங்க நடிக்க போறாங்க அப்படிலாம் சொல்லி கொடுத்துருவேன். அது நடிக்கிறது தானே, மாட்டி விட்டுருவேன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டி விட்டுருவேன். நடிப்புன்னு வந்துட்டா அதுல ரெண்டு பேர் பண்ணலாம், அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி தரேன் ரெண்டு பேர் பண்றதுக்கு. சில்றத்தனமா பண்ணாத பாரு, இப்ப நீ சில்றத்தனமா பண்றியா, அதுதான் அப்படியே அதுல ரோலே. இப்ப அப்படியே உன்னோட ரியல் லைஃப் வேற, அது வேற. இது நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் இப்ப நீ இப்ப எப்படி அவ எப்படி உனக்கு ஹீரோயினா இருக்க போச்சு, அந்த அந்த வெறி அப்படியே அந்த சீரீஸ்ல கொண்டு வந்த அந்த சீன்ல கொண்டு வந்தானா, அவார்டு கண்டிப்பா உனக்கு அவார்டு கண்டிப்பா. நீ எனக்கு தெரிஞ்சு இப்பயே உனக்கு அந்த ரியல்லாவே அது வருது, எனக்கு உன் கண்ணிலேயே நான் அதை பாக்குறேன். நீ கண்டிப்பா கண்டிப்பா அவார்டு கன்ஃபார்ம் தான், அவார்டு கண்டிப்பா இருக்கு. நீ கண்டிப்பா டெய்லியும் இருந்துதான் ஆகணும், ஷூட்டிங் வந்துதான் ஆகணும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு மேக்கப் எல்லாம் எதுவுமே போட தெரியாதான், சரியா? இப்போ நம்ம உன்கிட்ட வந்து மேக்கப் கிட் இருக்கு, நீ தான் அப்பப்போ சீனுக்கு இடையில போயிட்டு அந்த பொண்ணுக்கு அப்படியே மேக்கப் போட்டு வர்றது, இந்த மாதிரியான வேலைகள் பார்க்க வேண்டியது. எனக்கு மேக்கப்பே போட தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, போதுமாப்பா. இல்லை உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீ அந்த அந்த பிள்ளைக்கு அது எப்படின்னா அந்த மேக்கப் கேர்ள் மேக்கப் பாய்லாம் இருப்பாங்கல்ல, கொடையை பிடிச்சிட்டு அதேதான். இல்லை அதுதான் உனக்கு செட் ஆகும் என்ன கேட்டா, டச் அப் கேர்ள். அது ஏன்னா சொல்லுங்க கஷ்டமா இருக்கு, ஒருத்தவளுக்கு நான் இப்படி பண்ணி விடணுமாக்கும். அப்படி பண்ணிடல, அப்படி மேக்கப் ஒரு வாரம் லீவ் சொல்லிரு கிளாஸுக்கு. நான் இதுக்காக நான் படிக்காம வந்துட்டு உங்களுக்கு பண்ணணுமா கெடிபடி வேலை, நானா பண்ண முடியாது போனா. இல்ல அவரு சொல்றதுக்கு முன்னாடி எனக்குமே தோணுச்சு, ஹீரோயின் கொஞ்சம் நம்ம பெட்டரா யாராவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்குமே தோணுச்சு. அவரும் சொன்னாரு ஒரு மாதிரி அந்த இன்னசென்ட்டும் அந்த சில்றத்தனமும் சேர்ந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ற தெரியுமா, அதுதான் அந்த கேரக்டர், அதுதான் வேணும். நீ தான் அதுக்கு கரெக்டான ஆள், சரியா? நீ தான் அந்த கரெக்டான வில்லி. நீ எப்படிங்க பாருங்க, பாரு பாரு இப்படின்னுட்டுருப்ப நல்லா. அது இது அப்படியே அந்த ரோலை வந்து அவளுக்கு போட்டுடா, நம்ம ரெண்டு பேர் இருப்போம் அவங்ககிட்ட அப்படியே பேசி பாரு. அவன் அழகா இருக்கா, அவள் தான் ஹீரோயின். உனக்கு அந்த வில்லி ஃபேஸ் கட்டு வந்து வச்சிடலாம், உன் மூக்கு வேற இப்படி ஏத்தின மாதிரி இருக்கா. உன் மூக்கை மொதல் பாரு, என் மூக்கு ஒன்று நீங்கள் சொல்ல தேவையில்லை போ. உன் மூக்கு இப்படி ஏத்துற மாதிரி இருக்கிறதுனால நீ அப்படியே முறைச்சனா அந்த வில்லி ஃபேஸ் கட்டு வந்துருச்சு, ரெடி வில்லி ஃபேஸ் கட்டு அடிக்க போகிறேன். ஏ நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? நான் அந்த பொண்ணு ஃபோட்டோ வேணால் காட்டுறேன், நீ வேணால் பாரு. நீ வேற யாராவது ஃபோட்டோ கூட காட்டியா மாற்ற, அவர் அமுச்சு விட்ட ஃபோட்டோ தான், நான் அதுக்கு வேற யாராவது ஃபோட்டோ காட்டுறோம். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி சந்தோஷம். இப்போ நீ எதுக்கு சிரிக்கிற, உன்னையோட அந்த பொண்ணு
நீ ஏன் அதுக்கு சந்தானம் மாதிரி விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிறது? எனக்கு வயிறே வலி. இல்லடா அந்த பொண்ணு நான் வர்ணிக்கல நல்லா இப்ப அந்த பொண்ணு கங்கிராச்சுலேஷன், நீங்க வந்து ஹீரோவா நடிக்க வாழ்த்துக்கள். நான் வந்தோடனே கேமராவை பார்த்துட்டேன். சரி, நீ ப்ராங்க் பண்ணுறேன்னு தெரியும், டக்குனு நான் கண்டுபிடிச்சிட்டா உனக்கு என்ன மரியாதை? பாவி. அதுதான், சரி நம்ம போவோம், என்னதான் முடிவு பண்ணணும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு பொண்ணு ஃபோட்டோ அழகாக இருக்க ஒரு பிள்ளை ஃபோட்டோவை கூட, உங்கள் ஆஃபீஸில் எத்தனை பேர் அழகாக இருக்காங்க அவங்க ஃபோட்டோ கூட கட்டியிருக்கலாம். யாரோ ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. ராஜதந்திரம் அனைத்து விலகி விட்டதே. அந்த ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் எவ்வளோ நாள் உசுரை கொடுத்து ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன், இல்லாத கதையெல்லாம். ஏ ஆமாம் லூசு, வந்தோன்னே சொல்லிட்டு உனக்கு என்னடா மரியாதை இருக்குது? நீயே பாவம், கஷ்டப்பட்டு யோசித்திருக்க, வந்தோன்னே என் ப்ராங்கடா போட அப்படின்னு சொல்லிட்டா நீ ஃபீல் பண்ணுவேன். அதுக்காக தான் நான் கம்பெனி கொடுத்தேன். கஷ்டப்பட்டு யோசிக்கலாம்ல, இன்னொரு சேனலில் பண்ணியிருந்தாங்க, அதை காப்பி தான் அடித்தேன், ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, நான் நல்லா நடித்தேன், அதை பற்றி நீ எதுவும் சொல்ல மாட்டேறேன். சொல்லிட்டு போ நம்ம ஆடியன்ஸ்க்கு. ஏ சொல்லிட்டு போடா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் பாய்.